ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிராவல் பையன் யூடியூப் சேனல். புதிய வீடியோ இருக்கவங்க எல்லாரும் வந்து வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கனவா அந்த மீன், அந்த ஒரு கடல் உணவு இருக்குல்ல, அந்த கடல் உணவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ இங்கே தான் நம்ம கிச்சன் இருக்கு. ஸோ ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கிச்சன். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனவை வந்து சின்ன சின்ன பீஸ் பீஸாக வந்து நெல்லாக வந்து வெட்டி வச்சுருக்கோம். ஸோ கழுவுறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி ப்ரோ தான் முடித்தார். ஸோ ரொம்ப கஷ்டம் தான் சத்தியம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதை முடித்தார். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டை வந்து எல்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கோம். இது கூட என்ன அப்படின்னா ஃபிஷ் மசாலா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. ஓகே, ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா மீடியமான ஃப்ளேமில் இப்படி வச்சு கிளறிட்டே இருக்கணும். நாங்கள் வாட்டர் எதுவுமே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ தண்ணி மறந்து கூட ஆட் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நீங்கள் தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து இங்கே தேங்கி நிற்குது. அப்படியே குளம் போல் வந்து தேங்கி நிற்குது. ஸோ இது அப்படியே வந்து நல்லா வேகிறது வராது, கிளறிட்டே இருக்கணும். அப்படின்னா ஒரு மூடி எடுத்து அப்படியே மூடி எடுத்து போகிறோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூடி வச்சுட்டு இந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து வத்தணும், அது வரை நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேப் எடுத்து லெட்டர் லெட்டர் கிளறி விட்றோம், இல்லைன்னா அடிபிடிச்சிடும். சரியா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படி வெந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை எல்லாம் வந்து நல்லா வந்து வத்திடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்தாங்க, தண்ணி எதுவுமே விடலை. ஸோ மறந்து கூட தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அப்படியே வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா வந்து என்ன சொல்ல வெள்ளை திக்காச்சு, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேவையான பொருட்கள், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மசாலா கலந்து ஒரு இது மிக்ஸியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சரியா? அதை வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் ஆல்சோ வந்து கொத்தமல்லி அண்டு கறிவேப்பிலை. ஸோ இந்த ஜாரில் அப்படி என்ன அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ரெண்டே ரெண்டு வந்து என்னென்னா கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய். ஸோ இவ்வளோ தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து என்ன சொல்லுவோம் மாவு போல் அப்படி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து இதனுடைய ஹைலைட்டு. ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து பார்க்கலாம். சும்மா சூப்பரான ஒரு கனவா ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துலேருந்து அடுத்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இதில் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வத்திடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை நாங்கள் வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அந்த தாளிக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெமன் எதுக்கு வச்சுருக்கீங்க லாஸ்ட்டு? ஓகே, சரி. ஓகே, எண்ணெய் இங்கே இருக்குது. பிரச்சனையும் கிடையாது. பட் நாங்க இங்க வந்து இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை. நெக்ஸ்ட் இதுதான் நம்ம ஸ்பெஷல் சீக்ரெட். ஓகே, அதை வந்து லாஸ்ட் டைம் இதை போட்டாச்சு. போட்டேன் நம்ம நல்லா வந்து கிளறணும். ஓகே, அது என்னன்னா ஜார் லைட்டாக
மசாலா இருந்தில்ல அது லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படி கழுவி இதை விட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை இதையும் போட்டு நல்லா போட்டு வதக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். எல்லாம் வந்து நல்லா வதங்கியாச்சு. அதில் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விட்டு போச்சு, பச்சை மிளகாய் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை, அதில் வந்து விட்டு போச்சு, இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருப்பேன். ஓகே அதை பார்த்து நீங்களும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே தேவையான உப்பு, இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சுல, வதக்கிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா திரும்பவும் மூடி வச்சுருவோம். ஸோ கொஞ்சம் டைம் கேப் எடுத்துகிட்டு என்ன பண்ணால் திரும்ப நல்லா வந்து கிளம்பி விடணும். அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா எல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி ஒரு பருவத்தை இப்போ எடுத்தாச்சு, லைட்டாக மேலே எல்லாம் இந்த எண்ணெய் வந்து படர்ந்திருக்க மாதிரி பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, ஆனால் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கனவை வெட்டின சின்ன சின்ன துண்டை வெட்டின கனவாக இருக்கலாம், அந்த துண்டெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கலாம், சூப்பராக இருக்குது. அப்படியே போட்டு நல்ல ஒரு கிளறு கிளறு எடுத்துகிட்டு வந்துச்சுருங்க. இப்போ ஒரு 70%, ஒரு 80% இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. லைட்டாக அது என்ன சொல்கிற ஒரு சின்ன ஒரு கிரேவி கிரேவி மாதிரி வரணும் இல்லை, அதனால என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடும் பார்த்தீங்களா, அப்படியே கிரேவி மாதிரி வந்தாச்சு. ஓகே 85-90% வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஞ்சம் மூடி வச்சு அப்படியே வேக வைக்கணும். ஸோ கடைசியாக வந்து ஃபைனல் டச்சுக்கு லைட்டாக கரம் மசாலா, ஆல்ரெடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். டலாலா அடுத்த லைட்டாக லெமன் லெமன் அப்படியே புழிஞ்சு ஊற்றியாச்சு. ஓகே சப்பாத்தி சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனவா ரோஸ்ட். ஸோ சூப்பராக ஒரு கனவா ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கட்டு கட்டு கட்டலாம். ப்ரோ சும்மா ஆசமாக பண்ணிடுறீங்களே, ஓகே சூப்பர். ஸோ இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து கனவா எடுத்து ஒரு பீஸ். அப்புறம் வந்து வந்துருக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாலா எல்லாமே வந்து அருமையாக இருக்குது. சாப்பிட சாப்பிட சாப்பிட்றது இல்லை அப்படி இல்லை ப்ரொஃபஷன் எப்படி இருந்தீங்களா? அடிபொடி அடிபொடி மணியிட அடிபொடியாட்டு மீன் வச்சுக்கணும் இல்லை கலவா. ஸோ மாஸ்டர் செஃப்பே இவ்வளோ தான், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் செஃப். ஓகே இந்த சப்பாத்தி கூட இந்த கனவா வந்து ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு காம்பினேஷன், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இதே மாதிரி வீட்டில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன். ஓகே நிறைய சப்பாத்தி இதெல்லாம் இருக்குது.
ஸோ இதை ஒரு ஃபுல் கட்டு கட்டி அப்படியே காலி பண்ண போகிறேன். ஸோ இதோட அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு புதுமையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிராவல் பையன் டாட்டா பை பேசி பாய் 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 பாய். நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சுட்டா இன்னைக்கு? ம், இது கணவை சொல்லுங்க. ஒன்றரை ஒரு கிலோ இது ஒன்று அறுநூறு. ஒரு கிலோ ஒன்று அறுநூறா? ஒன்றரை ஒன்றரை கிலோ. ம், ஒரு கிலோ ஒரு கேடி அப்போ ஒன்றரை கேடி. மொத்தம் ஒன்றரை கிலோ. ஓகே ஓகே. ஒன்றரை கேடு தான், ஒன்றரை கேடி தான் வந்து செலவாயிருக்கு. ஸோ மூணு நாலு பேருக்கு வந்து சூப்பராக வந்து சாப்பிடலாம். இங்கே நாங்கள் மகபலா இங்கே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபாயிலில் அல்கூத்து மால் இருக்குல்ல, அங்கெல்லாம் போனீங்கன்னா வச்சுருக்காங்க இன்னும் சீப்பாக பெட்டராக வாங்கலாம்.